எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலியமாக உங்களை நான் திரும்ப சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பட்டு பாவாடை எப்படி தச்சிக்கெல்லாம் வெட்டி கட் பண்ணி தைக்கிறது போட்டிருந்தேன். இதுக்கு மேலே உள்ள டாப் சட்டை, சரிங்களா, பட்டு பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போவும் இது வந்து ஒரு மீட்ரு, சரிங்களா, மேலே டாப்புக்கு வந்து ஒரு மீட்ரு எடுத்துக்காங்க. எடுத்து இப்படி மடித்து போட்டுக்கிடுங்க, சரிங்களா. இப்படி மடித்து போட்டுட்டு, இப்போ மடித்து போட்டாச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்காங்க. இது என்னென்னா பேக் சைடு ஓப்பனுக்காக வேண்டி, சரிங்களா. இந்த பேக் சைடு ஓப்பனுக்கு இப்படி பண்ணிவிட்டு அப்படி லேசாக நெசிங்க, இதை மடித்து இப்படி வச்சுக்காங்க. ஒரு பின் இருந்ததுன்னா பின் குத்திக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பாடி சுற்றளவு ஒரு 14 சுற்றளவு, இப்போ பாதி நம்ம எடுக்க ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறதுனால ஒரு இன்ச்சு நம்மளுக்கு வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா 8, சரிங்களா. இது கரெக்ட் அளவு, எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு நம்ம வந்து அதுக்கு சேர்த்து எடுக்கும். அதே போல் இதுலேயும் என்ன செய்யுங்க, ஒரு 8 இன்ச்சு இதுலேயும் மார்க் பண்ணிக்காங்க, சரிங்களா. ஒரு கோடை போட்டுக்காங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த எல்லாமே கட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வாங்க, மேலே வந்து லேசாக நம்மளுக்கு இந்த ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்காங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவிடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. பேக் கழுத்து, சரிங்களா, பேக் கழுத்து, அதனால என்ன செய்யலாம், ஒரு 2.5 எடுத்துக்கிடலாம், ஒரு மார்க் பண்ணிக்காங்க, சரிங்களா. இப்போ இங்கே இருந்து ஒரு 2.5 தையலுக்கும் சேர்த்து என்ன செய்யலாம், ஒரு 3 எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வாங்க, இது வந்து ஷோல்டர், சரிங்களா, ஷோல்டருக்கு ஒரு 2.5. அதுக்கப்புறம் இப்படி வாங்க, இதில் வந்து நேராக கீழே எடுங்க, ஆம் கோலுக்கு ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கிடுங்க, சரிங்களா. 4 இன்ச்சு வச்சு இப்படி வர்றது போட்டுக்கலாம். அதே போல் இது என்ன செய்யுங்க, இப்படி ஒரு பாக்ஸு போட்டுக்காங்க. இது நீங்கள் பா கழுத்து வேணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கிடலாம், ரவுண்டு கழுத்து வேணும்னா என்ன செய்யலாம், அப்படி லைட்டாக அப்படியே வளைச்சிக்கிடலாம். அதே போல் இதையும் ஆம் கோலுக்கு அப்படியே என்ன செய்யலாம், அப்படியே ஒரு வளை, சரிங்களா. இவ்வளோதான். இதுக்கப்புறம் ஹைட்டு உங்களுக்கு பிள்ளையில் பார்த்துக்காங்க, எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் ஹைட் வச்சுக்காங்க. இதில் 19 இன்ச்சு இருக்குது, சரிங்களா. இதில் 1 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிருவோம், இதுங்களா. இப்போ 1 இன்ச்சு என்ன செய்யலாம்னா, இந்த இருக்கில் 19 அப்படி 1 இன்ச்சு எடுத்து இப்போ நம்ம இதை மடித்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன ஆகுங்க, ஒரு 4 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு ஓப்பனுக்கு என்ன செய்யுங்க, ஒரு ஆட் போட்டுக்காங்க, சரிங்களா. இதை என்ன பண்ணிடலாம், அப்படியே இங்கே கொண்டு வந்து இதில் ஓப்பன் வரும், சரிங்களா. இவ்வளோதான். இது சரியாக கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கேன். வெட்டி இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஃப்ரண்ட் பீஸ் அப்படிங்கிறத கட் பண்ணுவோம், சரிங்களா. மொதல் இதை கட் பண்ணலாம், வாங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஓப்பன் வைக்கிறதுனால முதல்ல என்ன செய்யுங்க, இதில் ஒரு சக்கா அடிச்சுக்கிடுங்க. இது நம்ம இந்த சுடிதாருக்கெல்லாம் தைப்போம்ல, அதே போல் ஓப்பன், அதே போல் தான், சரிங்களா. உங்களுக்கு அடையாளத்துக்கு அவ்வளோதான். இதில் ஒரு பின் குத்தி வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். இனி இதை போட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணதெல்லாம் அப்படிங்கிறத அடுத்தால பார்ப்போம். இப்போ ஒரு பீஸ் எடுத்தாச்சுல, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும். ஃப்ரண்ட் பீஸ் என்னென்னா, இப்படி ஓப்பன் பகுதி ஆப்போசிட் பகுதியில் இருக்கணும், சரிங்களா. பண்ணிவிட்டு இந்த மடிப்பு பாகம் நம்மளை பார்த்து இருக்கணும். ஏன் அப்படின்னா, முன் சைடு வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கணும், அதனால் நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த மடிப்பு பாகம் நம்மளை பார்த்து இருந்துச்சு, ஏற்கனவே வெட்டினதை தூக்கி என்ன செய்யலாம், அப்படி கரெக்டாக அதில் போட்டுடலாம், சரிங்களா. இதில் ஒரு ஊக்கு மாட்டிக்காங்க உங்களுக்கு, அப்போனா உங்களுக்கு இந்த ஏற்கனவே மடித்து வச்ச துணி வந்து உங்களுக்கு பிரியாமல் இருக்கும்.
இப்போ இது வந்து பாருங்கள், இது வந்து பேக்கு, இது முன்னாடி நம்ம இப்போ வந்து ஃப்ரெண்டு கழுத்து வெட்டுத போகிறோம், அதனால் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் என்ன செய்யலாம், கழுத்து கீழே இறக்கி வச்சுக்கிடலாம் ஒரு அரை இன்ச்சு, சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆம் கோல் அப்படியே வரைஞ்சிக்கிறாங்க. இதில் அவ்வளோதான், இது கழுத்து இந்த இருக்கிறங்க, இது வந்து இது. அதனால் நம்ம இங்கே ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், கொஞ்சம் கீழே இறக்கம் வச்சுருக்கோம் இல்லை, அதனால் நேராக இப்படி போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், இப்படியே வளைச்சிக்கிடலாம், சரிங்களா? இப்படி பண்ணிக்கிடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வரக்கம் எல்லாம் அவ்வளோதான். இப்போ வாங்க கட் பண்ணலாம். இந்த ரெண்டே ரெண்டு தான், இதில் கழுத்தும் ஷோல்டர் தான், மற்றபடி இதே இறக்கத்தை வைக்கும். அதே போல் இது வந்து ஓப்பன் பகுதி முன்னாடி வச்சுருந்தோம், இது வந்து மடிப்பு பாக நம்மளை பார்த்துருக்கணும், அவ்வளோதான். வாங்க கட் பண்ணலாம். இது பார்டர் இருக்கனால நான் அப்படி சேர்த்து வைக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம ஷோல்டர் வச்சு இதை எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம இதை மேலே உள்ள துணியை நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதனால் இதுக்கு வேண்டாம். இதை வச்சு அளவு எடுக்கிறதுனால அதே அளவு போதும். இது கரெக்டாக அளவுக்கு ஒரு இது பண்ணிக்காங்க. வெட்டியாச்சு, இனி வாங்க எப்படி இதை தைக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் வெட்டும் போதே என்ன செய்யுங்க, கரெக்டாக இப்படி ஒரு 7 இன்ச்சு, ஒரு 7 இன்ச்சில் ஒரு சக்கை அடிச்சுக்காங்க. அப்போ உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம். இதுக்கு என்ன செய்யணும்னா, ஏரோப்ளேன் கை நம்ம வெட்ட போகிறோம், சரிங்களா? அதுக்கு இந்த துணி இப்படி வச்சுக்காங்க. இப்போ என்ன செய்யுங்க, இதுலேருந்து 5 வயசு பிள்ளை தானே, அதனால் ஒரு 12 இன்ச்சு என்ன செய்யுங்க, நேரே ஒரு மார்க் பண்ணிக்காங்க, சதுரமாக வெட்டணும், சரிங்களா? இது ஒரு 12, இது நேராக ஒரு 12, அதுக்கப்புறம் ஒரு 12 இன்ச்சு. இது என்ன செய்யுங்க, ஒரு கோடு போட்டுக்காங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? சதுரமாக 12 12 இன்ச்சு, 4 பக்கமும் 12 இன்ச்சு, சரியா? இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே இருங்க, இதை கரெக்டாக இப்படி என்ன செய்யுங்க, மடிச்சுக்காங்க. மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை முக்கில் இப்படி பிடிச்சிட்டு இதையும் இப்படி சென்டர் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க, சரிங்களா? இப்படி வந்துடுச்சு, சரிங்களா? இதில் பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு இந்த கை இறக்கம் கை, சரிங்களா? ஒரு 5+1 தையலுக்கு 6 இன்ச்சு பண்ணி இதில் ஒரு மார்க் பண்ணிக்காங்க. இது மேலே கை சுருக்களவு, இந்த மாம்கோல் இந்த ஷோல்டர் பக்கத்தில் வரக்கூடியது. இது 5+1 எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். 6. இப்போ என்ன பண்ணுங்கள், இதையும் இதையும் அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே நம்ம ஏற்கனவே வெட்டோம்ல அதே போல் இப்படி விரிச்சுக்கிடுங்க. விரிச்சிட்டு இதை கட் பண்ணிடலாம். இது கிராஸில் தான் போட்டு கட் பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் நல்லது உங்களுக்கு. இது ஒரு கைக்கு, இது ஒரு கைக்கு, சரிங்களா? இது இந்த ஏரோப்ளேன் கைக்கு கீழே நமக்கு வந்து பட்டி வச்சு தைப்போம், லேசாக அந்த சுருக்கைக்கு கீழே. கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்காங்க, சரிங்களா? இப்போ நான் இதில் வந்து எத்தனை எடுக்கேன், 2 இன்ச்சு எடுத்துக்கிடுதேன் இந்த பட்டிக்கு துணி, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கிடுங்க. இதில் 11 இருக்குது, நான் கட் பண்ணிவிட்டு கடைசியில் வெட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடுறேன்.
அவ்வளோதான். கழுத்துக்கு நம்ம பீஸ் கட் பண்ணுதோம், அது என்னச்சிங்க இப்படி எடுத்து இப்படி மடித்து போட்டுக்காங்க. அந்த கழுத்தே வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்படி வச்சு கரெக்டு என்ன இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டில் கரெக்டு அளவு எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் இதை துறை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அரைஞ்சி அவ்வளோதான். ரொம்ப துணி விட்டால் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது, அதனால் அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே கட் பண்ணி ரெண்டையும் போட்டு ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், அதாவது இப்படி தனித்தனியாக போட்டு இப்படி பண்ணிக்கலாம் சரிங்களா. இது ஒன்றுக்கு. இப்போ அடுத்த பீஸு இங்கே இருங்க, அதையும் என்ன செய்யலாம், இப்படி போட்டு கரெக்டாக அளவு எடுத்துக்காங்க. அது தூர எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு என்ன செய்யலாம், அப்படியே இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம், கழுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டின துணி இது வந்து அந்த ஓப்பன் கிளாத் சரிங்களா, இதையும் இதையும் இது நல்ல பக்கம், இதில் மேலே உள்ள நல்ல பக்கம் வந்து மேலே வரணும், கீழே உள்ளது நல்ல பக்கம் மேலே வரணும், ரெண்டுமே நல்ல பக்கம் மேலே மேலே வரணும். வச்சு இந்த ரெண்டு ஷோல்டரையும் என்ன செய்யணும், தைக்கணும் சரிங்களா. நம்ம ப்ளவுஸில் ஷோல்டரை ஜாயின் பண்ணுறோம்ல அதே போல் தான், கட் பண்ணிடலாம். ரெண்டு ஷோல்டரையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என்ன அதுக்கப்புறம் இந்த மடித்து தானே வெட்டணும், அந்த ஒரு இன்ச்சையும் நம்ம என்ன செய்தோம், இப்படி மடித்து அந்த பட் இது பண்ணியே நம்ம தைக்கணும். இது ப்ளவுஸில் நம்ம என்ன செய்வோம், கொக்கி பக்கம் அப்படி சொல்லுவோம். அதே போல் இது வந்து கொக்கி வைக்கிறது தான், பட்டன் வைக்க முடியாது. அதே போல் அடுத்த பக்கமும் என்ன செய்யலாம், ஒரு இன்ச்சு மடித்து அப்படியே தைக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கழுத்து வெட்டணும்ல, ஒருவேளை நீங்கள் வந்து நம்ம வெட்டும்போதே இப்படி ஃபுல்லாக கழுத்து வெட்டியிருக்கலாம், வெட்டலாம். நான் இதை வந்து தனித்தனியாக வெட்டினதுனால இதையும் தனியாக வெட்டிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிடலாம் சரிங்களா. ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே ஒரே ரவுண்டாக தைச்சிடலாம் ஓகேவா. வெட்டும்போதே ரவுண்டாக வெட்டியிருந்தால் இப்போ ஜாயின் பண்ண வேண்டாம், அப்படி தனித்தனியாக வெட்டினதுனால இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஜாயின். இப்போ நம்ம கழுத்து தைக்கும்போதே இங்கே பாருங்கள், இது நல்ல பக்கம் இது நல்ல பக்கமும் டச் ஆகுது மாதிரி வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் தைக்கும்போதே நம்மளுக்கு இதில் கொஞ்சம் துணியை எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம தைக்கணும், அப்போ தான் இது நம்மளுக்கு உள்ளே மடித்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. துணியை நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இதுக்கு நேராக நம்ம எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு நேராக அப்படியே ரவுண்டாக தைச்சு வரும். கழுத்து அடிக்கும்போது மட்டும் எப்பவும் இழுத்து அடிக்கக்கூடாது, அப்படியே மெதுவாக தூக்கி அப்படியே துணி அப்படி வச்சு வச்சு அடிக்கணும்.
தச்சாச்சு துணியை. இப்போ என்ன என்ன செய்யணும்னா, லேசாக நம்ம எல்லாத்துக்கும் வெட்டி விடுத மாதிரி இந்த தையலில் படாமல் லேசாக என்ன செய்யுங்க அப்படி, அவ்வளோதான். இதை தைக்கிறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் இந்த கார்னரை லேசாக என்ன செய்யலாம், இப்படி தைச்சிக்கிடலாம், சரிங்களா? இப்படி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி மடக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் கார்னர் முதல்ல தைக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வெட்டுட்டோம், நீங்கள் ஒரு 1.5 இன்ச் வச்சு வெட்டுங்க, அப்போ கொஞ்சம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரை தைச்சி முடிச்சுருக்காங்கல்ல, இதை என்ன என்ன செய்யணும், அப்படியே வெளியே உள்ளே மடித்து வச்சு அப்படியே ஒரு தையல், சரிங்களா? கழுத்து பைப்பிங் தைச்சாச்சு, பைப்பிங் இல்லை, கழுத்தை தைச்சாச்சு, சரிங்களா? கழுத்து தைச்சாச்சு, ஓப்பன் பாதி, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏரோப்ளேன் கை இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ அந்த கையில் வந்து இப்படி இதாக வந்துச்சுல, இதை மட்டும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி நேராக கட் பண்ணிக்காங்க, சரிங்களா? நான் இதை உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன், இப்படியே நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. இதில் என்ன செய்யுங்க, சைடில் நேராக கட் பண்ணிக்காங்க, பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்கள், இதில் இருந்து 1.5 இன்ச் எடுத்துக்காங்க, சரிங்களா? 1.5 இன்ச் அகலம், 2 இன்ச் உயரம், சரிங்களா? கரெக்டாக 2 இன்ச் இப்படி எடுத்து இதுக்கு நேராக என்ன செய்யுங்க, இப்படி தச்சு இதில் கொண்டு விடுங்க. அப்படியே ரிவர்ஸில் வந்துடுறேன். இப்போங்க பாருங்கள், இப்போ நம்ம இப்படி தைச்சிட்டோமா, தைச்சதுக்கப்புறம் இப்படி விரிச்சுக்கிடுங்க, சரிங்களா? விரிச்சிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பின்னாடி திருப்பி, இப்போ இந்த இருக்குல்ல இதை வந்து நம்ம ரெண்டையும் அப்படியே என்ன செய்யலாம், கரெக்டாக இப்படி விரிக்கணும், சரிங்களா? இப்படி விரித்து ஒரு அமுக்கு தையல் ஒன்று இப்படி போட்டுறோம், இப்படி, சரிங்களா? இப்படி போடணும் அமுக்கு தையல் வந்து இப்படி.
அந்த மடிப்பில் மட்டும் தயிர் போட்டால் போதும். சரிங்களா, இங்கே இருங்க, இதில் மட்டும் தயிர் போட்டால் போதும். இதை அப்படியே மடித்து வச்சு, புரியுதா, இப்படி வரணும் கரெக்ட் அளவு. அப்படி வச்சுட்டு இதில் மட்டும் ஒரு சின்ன ஒரு தயிர். இதை இப்போ தைச்சாச்சா, அதுக்கப்புறம் இப்படி பின்னாடி திருப்பிட்டு இங்கே இருங்க. இங்கேருந்து ஒரு சுருக்கு எடுத்து இப்படி வச்சுக்கிடுங்க. அதே போல் இங்கேருந்து ஒரு காய்ஞ்சி. சரிங்களா, இது ரெண்டையும் இப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல். ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி. இப்போ இதுவும் அந்த அந்த மடிப்புள்ள மட்டும் தையல் போட்டால் போதும். இதுக்கு வந்து நம்ம பட்டி தைக்க போகிறோம். இதை வந்து நம்ம கீழே வந்து இப்படி வச்சு தைங்க. சரிங்களா, என்னதுனோ இது நல்ல பக்கம் கீழே இருக்கணும், நல்ல பக்கம் நல்ல பக்கம் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்படி பரட்டணும். சரிங்களா, இப்போ முதல்ல இப்படி தைச்சிக்கிடலாம். பட்டி தைக்கிறதுக்கு இப்படி நல்ல பக்கம் மேலே இருக்கணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்களா தைச்சாச்சு. ஏன்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருங்க, லேசாக இப்படி மடிச்சிட்டு நல்லா கையை வச்சு இப்படி நல்லா இப்படி ஃப்ரெஷ் பண்ணிக்காங்க. சரிங்களா, ஃப்ரெஷ் இப்படி பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த தையல் தெரியாமல், இந்த தையல் இருக்குல்ல இது தெரியாமல் அதுக்கு மேலே வச்சு என்ன செய்யணும், இப்போ ஒரு தையல் போட்டு இந்த பட்டியை என்ன செய்தோம் வச்சு அப்படியே தைக்கிதோம். சரிங்களா, வாங்க அப்படியே ரெண்டு கையும் வச்சு என்ன செய்யலாம், கீழே அந்த பார்டரை ரெண்டு கையும் தைச்சிக்கிடலாம். ஏறுங்க, இதை இப்படி வச்சுக்கிடுங்க. சரிங்களா, கரெக்டாக இப்படி வச்சு இதில் இருந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கிடுங்க. சரிங்களா, இதில் இருந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு சக்கை அடிச்சுக்கிடலாம். எதுக்கு அப்படின்னா, இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த சுருக்கு வைக்கணும். சரிங்களா, இதுக்கு மேலே சுருக்கு வைக்கணும். அதே போல் என்ன செய்யலாம், இதையும் ஒரு சென்டர் பண்ணிக்கிடலாம். சரிங்களா, இப்போ என்ன செய்யணும், இதை அப்படியே பொடிசாக சுருக்கு வைக்கணும். சுருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இருக்குல்ல சுருக்கு வச்சுருக்கோம்ல, இதில் 1 2 இன்ச்சு. சரிங்களா, இதையும் இப்படி இதில் இருந்து ஒரு தையல் இங்கே இருங்க, இப்படியே 1 2 இன்ச்சுக்கு. சரிங்களா, 1 2 இன்ச்சுக்கு இப்படியே ஒரு தையல். அதே போல் இதுலேயும் ஒரு தையல். சரிங்களா, போடுவோம், போட்டால் அப்படி அழகாக இருக்கும். அது அப்போனா அந்த ஃப்ளீட் அப்படி வந்து அப்படியே நல்லா நிற்கும். அதுபோல் ஊசி எடுத்து நேராக அதுக்கு அடுத்தது கூட வச்சுக்கிடலாம், அல்லது கட் பண்ணிட்டு கூட எடுத்து என்ன செய்யலாம், திருப்பி அங்கேருந்தே வரலாம் தையல்.
தச்சாச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு டச் பண்ணோம்ல மூணு இது விட்டுட்டு, அதுக்கப்புறம் இப்படி ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்காங்க சரியா. வச்சுட்டு இது வந்து கையை வந்து தனியாக நம்ம சுருக்க வைக்கும். பாருங்கள் இப்படி கையில் ஒன்றை வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே அப்படியே தள்ளிட்டிங்கன்னா அழகாக வரும். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் சரிங்களா. அப்படியே அந்த டாட்டுக்கு சக்கை அடிச்சிருக்கோம்ல அது வரதான் வரணும். வச்சுட்டு நூலை கட் பண்ணது தான் இதை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஏரோப்ளேன் வந்துட்டா. இப்போ என்ன பண்ணணுன்னா இதை என்னச்சுன்னா சென்ட்ரு பண்ணி இப்படி பண்ணிவிட்டு இப்போ சென்ட்ரு பண்ணி ஒரு சக்கை அடிச்சுக்கிடலாம் திருப்பியும் சரியா. பண்ணிட்டு இதாக இருக்கலாம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் சரிங்களா. இப்படி வச்சு இதோட அப்படியே கையை என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணணும். வாங்க எப்படி ஜாயின் பண்ணுதுன்னு இதே போல் அடுத்த கையும் தைச்சிட வேண்டியது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கை தைச்சாச்சா. இதில் வந்து ஒரு மூணே முக்கால் அளவு சரிங்களா. மூணே முக்காலுக்கு எங்கள் பிள்ளைகளுடைய கை சுற்றளவு மூணே முக்கால். உங்கள் பிள்ளைகளுக்கு கை எவ்வளோ சுற்றளவு இருக்கோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி தைங்க. இப்போ நம்ம பாருங்கள் இதை இப்போ நம்ம இப்படியே தைச்சி வரோம் சரிங்களா. தச்சு வரும்போது இங்கே கீழே ஓப்பனுக்கு விட்டோம்ல அந்த ஓப்பன் வர தான் தைக்கணும் சரிங்களா. என்ன இருக்குல்ல இப்படியே தச்சு வந்து இந்த ஓப்பனில் ஒரு டாட் அடிச்சுட்டு வெளியே எடுத்துருங்க ஊசியை. நேருங்க இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் அப்படியே டச் ஆகுத மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த ஓப்பன் வர அப்படியே டாட் அடித்து வெளியே எடுத்துருங்க. ஓப்பனில் பாருங்கள் இப்போ இந்த ஓப்பன் வந்துட்டுல இந்த ஓப்பனை நம்ம ஏற்கனவே சுடிதாருக்கு அடிப்போம் பார்த்தீங்களா. அதே போல் இப்படி மடக்கி இப்படியே அடிச்சுட்டு அப்படியே என்னச்சுன்னா மேலே வரணும். இதை வந்து ரெண்டாக விரித்து வச்சுக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா. விரிச்சிட்டு இங்கே ஊசியை குத்திட்டு தான் திருப்பணும். திருப்பி இப்படியே வந்து வேறு இங்கேருந்தே என்ன செய்யுங்க இப்படியே அப்படியே வச்சுக்கிட்டே இதை மடக்கி அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்படியே கீழே கொண்டு வந்து விடுங்க சரிங்களா. விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே பார்டர் அடிக்கணும். எப்படி அடிக்கணும் பாருங்கள். அப்படியே ஊசியை உள்ளே குத்திட்டு திருப்பணும். அப்படியே ரெண்டு பக்கமும் இதே போல் அடுத்த சைடில் இப்படி தைச்சிட வேண்டியது. இப்போ என்ன பண்ணுங்க இப்போ இதை அடித்தாச்சு இங்கே இருங்க. ஓப்பன் அடித்தாச்சு இனி என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருங்க. இதை லேசாக அப்படி மடித்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு பார்த்துக்காங்க சரிங்களா. எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு அளவு வச்சுட்டு மீதி இருக்கிறதா என்ன செய்யுங்க இப்படியே கீழே பார்டர் அடிச்சிருங்க சரிங்களா. இப்படி இதில் ஒன்று இது ஏற்கனவே இது ஓப்பன் இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு இப்படி மூணு பீஸாக இருக்கும் சரிங்களா. அந்த மூணு பீஸையும் கீழே ஓரம் அடிச்சிருங்க.
மூணு பீஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக அளவாக வச்சு பார்த்து மடித்து தைக்கணும். ஒன்று கட்டையாகவும் நெட்டையாகவும் தைச்சிடாதீங்க. மூணு பீஸும் ஒன்போல இருக்கணும். இது கரெக்டாக மேலே கீழேயும் ஒன்போல் வருதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் ஃபினிஷ் பண்ணுங்கள். கேருங்க, இப்படி அடிக்கும்போது நீங்கள் டாட் பிடிக்கும்போது இந்த ஓப்பனுக்கு கீழே வரக்கூடாது, ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கணும் இந்த டாட் பிடிக்கும்போது, சரிங்களா? ஒரு சைடு அடித்தாச்சு, இதே போல் அடுத்த சைடுலாம் அடிச்சிருங்க. அழகாக ஏரோப்ளேன் கால் கை வச்சு நம்மளுக்கு வந்து பட்டு பாவடைக்கு சட்டை தைச்சாச்சு, சரிங்களா? பட்டு பாவடைக்கு சட்டை தைச்சாச்சு. ஏற்கனவே தைச்சி வச்ச பாவடையும் இதையும் வச்சு பார்ப்போம். சரிங்களா, இதுக்கு தான் இதை தைச்சோம். நல்லாயிருக்கு, நீங்களும் தைச்சிருவீங்க அப்படின்னு நான் நம்புதேன். இப்போ அழகாக தைச்சாச்சு. இதுதான் பாவடையும் சட்டையும் தைச்சாச்சு. ஆல்ரெடி பாவடை போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து அதில் தைச்சிட்டிங்கன்னு நினைக்கேன். இது சட்டையும் நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கேன். அப்படி இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கேன். பை.